center point. The next station is center point. دبي. يرجى من الركاب المتجهين إلى شاطئ جميرة. الانتقال. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். துபாயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து அதிகமாக நாட்கள் யூஸ் பண்ணுறது வந்து மெட்ரோ தான். அந்த மெட்ரோ தான் இன்றைக்கு என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். மெட்ரோவில் என்ன போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரின்னு. அந்த மெட்ரோ என்னென்ன யூஸ் பண்ணுறது, மெட்ரோவில் என்ன போகிறது வந்து இதில் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ். எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முழுக்கும் இப்படித்தான் இருக்கும். அந்த முழுக்க அந்த கூர் போட்டோ மாதிரி இருந்தவர்கள் பங்கால் இருக்கிறது வந்து நாலு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும் போகிறதுக்கு. இது வந்து முதலாவது என்ட்ரன்ஸ். அது மாதிரி நாலு பக்கம் இருக்கும் மெட்ரோவுக்கு நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி போகணும். நார்மலாக எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கு போயிட்டோம்னாலும் கீழே தான் இறங்கி போய் நாங்கள் மெட்ரோ எடுக்கணும். அதாவது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் மேலே போய் எடுக்கிறதா இல்லாட்டி அதில் ரெண்டு எடுக்கிறதா. இப்போ பார்த்திங்கன்னா கீழே போய் கொண்டிருக்கோம். நாங்கள் கீழே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் அலௌன்ஸ் பண்ணி கொண்டே இருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்துட்டா வந்துட்டு இப்போ நீங்கள் நாங்களே ஒன்று ட்ரெயின் வந்துருந்ததெல்லாம் உடனே அந்த டைம் அங்கேயிருந்தே அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அநேகமான மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் மாதிரி சில சில கடைகள் இருக்கும். அநேகமாக இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இருக்குது. ஒன்று ரெண்டு ஸ்டேஷனில் தான் இல்லை. ஆக்கள் குறைவான இடங்களில் வந்து அப்படி ஷாப்பிங் மால் மாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா கீழே ஒரு எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேஷனாக இருக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் நம்புவாங்களே. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். இதில் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறதுல வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்து காசு கொடுத்து பிரயாணம் செய்ய இயலாது. நாங்கள் வந்து கார்ட் ஒன்று யூஸ் பண்ணி தான் பிரயாணம் செய்யணும். அந்த கார்ட்டை வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த கவுண்டரில் வந்து நாங்கள் எடுக்கலாம். எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் வந்து இப்படி ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் போய்ட்டு நாங்கள் காசு கொடுத்து கார்ட் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கார்ட். நான் ஆல்ரெடி அந்த கார்ட் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அவங்களோட காசுக்கு வந்து 20 grams இல்லாட்டி 50 grams அப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டு தான் உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு. இந்த மிஷினில் அந்த கார்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணி உள்ளுக்கு ஓடும். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு தான் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் எந்த பக்கம் வரப்போகுதுன்றதை வந்து பார்க்கணும். அதை பார்த்திங்கன்னா அநேகமான எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து இப்படி ஒரு போட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த போட்டில் எனதையும் காட்சிப்படுத்தி இருக்கும். அந்த போட்டை பார்த்து நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஷனுக்கு போகணும், எந்த ட்ரெயினில் இருந்தால் எந்த ஸ்டேஷனுக்கு போகலாம்ன்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இடது பக்கம் இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் போகிற ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இடது பக்கம் காட்டியிருக்கிற பிளாட்ஃபார்முக்கு போய் ட்ரெயின் வரணும். இல்லாட்டி வலது பக்கம் இருக்கிறது ஸ்டேஷனில் நீங்கள் அந்த போட்டில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருந்தால் நீங்கள் வலது பக்கம் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு போய் அங்கே ஏறணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இடது பக்கம் போகணும். சராப் டீச்சில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புச்சிமானுக்கு போகணும். இப்போ அங்கே போகிறதுக்கான வந்து நான் இடது பக்கம் இறங்கி போகிறேன். கீழே இறங்கி போகிறேன். நான் கீழே போய் தான் எனது என் அந்த மெட்ரோவை வந்து நான் எடுக்கணும். மிகவும் இலகுவான முறையில் எல்லாமே காட்சிப்படுத்தி இருப்பினா நாங்கள் வந்து எங்கே போகணும், எந்த ட்ரெயினில் இருந்தால் அங்கே போகும், அந்த ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு வருமானதுலேருந்து சகலதில் வந்து இங்கே நேர்த்தியான முறையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எந்த விதமான குழம்பக்கூடிய இது வகையில் ஒன்றுமே இல்லை. நார்மலான ஒரு ஆங்கில அறிவு இருந்தாலே போதும். அந்த போட்டில் இருக்கிறத பார்த்து நாங்கள் போயிட்டுலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து கோல்டு கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த ட்ரெயின் வரும். அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிற அந்த கேட்டில் வந்து கோல்டு கிளாஸ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட் நாங்கள் எடுக்கிற கார்ட் வந்து கோல்டு கார்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து இருக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் வாக்கள் குறைவாக இருப்பினும் நாங்கள் வந்து அதில் அந்த என்னென்ன சொல்கிறது கொஞ்சம் விஐபி சீட் மாதிரி அதில் இருந்து போயிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கும். பரவ காட்சிப்படுத்தி இருக்கணும். இந்த ட்ரெயினில் ஏறிட்டோம்னா இங்கே எங்கே போகலாமன்றது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மீறி இதிலேயே போட்டிருப்போம். நாங்கள் நிற்கிற ஸ்டேஷனில் வந்து இந்த ஸ்டேஷனில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். எந்த பக்கம் ட்ரெயின் போகுதுன்றதை காட்டி இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அந்தந்த ஸ்டேஷனுக்கு போகலாமன்றதை காட்டிடும். அதை விட அநேகமாக இப்படி ஒரு மெப் ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் இப்போ இந்த ஏரியாவில் நிற்கிறீங்க, இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ சராப் டிஜி ஸ்டேஷனில் நிற்கிறேன். அந்த ஸ்டேஷனை சுற்றி வந்து என்னென்ன கடைகள் ஷாப்பிங் மால்கள் இருக்குன்றதை வந்து அதில் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மெட்ரோட மேப். கொண்டு வந்து ரெட் லைன், மற்றது வந்து க்ரீன் லைன். ரெட் லைனில் போனீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போகலாமன்றதையும், க்ரீன் லைனில் போனீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போகலாமன்றதையும் வந்து இதில் விளக்கமாக போட்டிருக்கணும். அநேகமாக அனைத்து இடத்துலையும் போட்டிருப்பீங்கன்னா நாங்கள் வந்து சுலபமாக எங்களோட பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 minutes ஒருக்கா ட்ரெயின் வந்தோண்டே இருக்கும். ட்ரெயின் வரதுக்கு 1 minute முதல்ல அலர்ட் பண்ணுவீங்கன்னா அந்த ட்ரெயின் வரப்போகுதுண்டு. அதுக்கிடையில் நாங்கள் இங்கே வந்துடணும். கேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்குரிய ட்ரெயின் வந்து வந்துட்டுது. பாருங்கள் வந்தோன்றிருக்கு ட்ரெயின். ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல நின்றுடும். நின்றவன அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினவன் வந்து நாங்கள் உள்ளுக்கு போயிடலாம். அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதலும் வந்து எங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க கேட் க்ளோஸ் பண்ண போதும். இரண்டாவது ஆட்டோ டோர். அந்த டைம் நாங்கள் அதில் நின்றுட்டோம்னாலோ இல்லாட்டி எங்களோட கையல் கால்கள் எது மாதிரி மாற்றி போயிட்டு அது அந்த பாட்டில் க்ளோஸ் ஆகிட்டு ட்ரெயின் போய்கொண்டே இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக் கண்டபடியால் அதில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளுக்கு வந்துட்டேன் ட்ரெயினுக்குள்ளுக்கும். மெட்ரோ ட்ரெயினில் ஏறிக்க வந்து நீங்கள் அநேகமாக பார்க்க வேண்டியது வந்து உங்கள்கிட்ட வந்து கோல்டு கார்ட் இருந்தால் நீங்கள் வந்து முதலாவது பட்டியில் ஏறலாம். அப்படி இல்லையாண்டா முதலாவது பட்டியில் வந்து கேர்ள்ஸ் மட்டது சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் அந்த முதலாவது பட்டியில் வந்து பிரயாணம் செய்யலாம்.
அந்த விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்கள் சில்வர் கார்டு எடுத்துட்டீங்கன்னா கோல்ட் கிளாஸ் பாக்ஸில் வந்து பிரயாணம் செய்ய இயலாது. அதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும். அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்களா, ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அலர்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றது ட்ரெயின் விளக்கிடையை வந்து கட்டாயம் ட்ரெயினுக்குள்ளே நிற்கிறீங்களா, இருந்தால் ட்ரெயினில் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு கொண்டு இருக்கணும். ஏனென்றால் கட்டாயம் விழுக்கும் ட்ரெயின் எடுக்கிற அந்த மூவிங் ஃபாஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் இருக்கா முன்னுக்கு போய் பின்னுக்கு வரும், ட்ரெயின் ஆடாது. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் ஆடுவீங்க. அப்போ அதனால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி கொண்டு தான் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளுக்கு வந்து வந்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன், இப்போ சொன்ன வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து இதில் வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் வந்தபடியே எனக்கு தெரியல, உண்மையாகவே நான் அதுக்குள்ளுக்கு வந்துட்டேன். வந்து தான் பார்த்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து டிரைவரே இல்லை, பாருங்கள் தண்டை பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படியான ஒரு இருந்து போகிற உண்மையாகவே டிரைவர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும், என்ன நடக்குமோ என்னன்னு பார்த்தீங்களா, இங்கே வருஷக்கணக்காக ஓடிக்கொண்டிருக்குது. பாருங்கள் எதிர் சைட்டில் எங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று வந்து கொண்டிருக்குது. ஒரே ட்ரெக்கில் பக்கத்தில் இருக்கிற ட்ரெக்கில் வந்து இன்னொரு ட்ரெயின் போய்கொண்டிருக்குது. நிறைய நிறைய பில்டிங் எல்லாம் நாங்கள் உண்மையாகவே மெட்ரோவில் போய்க்கு கூட நாங்கள் துபாயின் அழகை வந்து ரசிச்சு கொண்டு போகலாம். மற்றது இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன் ஒன்று கிட்டே வந்துட்டு அந்த ஸ்டேஷன் கிட்டே வரத்துக்கு முதல்ல எங்களுக்கு வந்து மெட்ரோக்குள்ளுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து என்னன்றதை வந்து உள்ளுக்கு அலௌன்ஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இங்கிலீஷில் கூட அலௌன்ஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் வந்து அவங்களோட அலௌன்ஸ் பண்ணுறதை வச்சே தெரிஞ்சு கொள்ளலாம். துபாய் மெட்ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் செய்யலான்டா, நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ண இல்லாது, மற்றது வந்து ட்ரிங்க்ஸோ சாப்பாட்டு ஐட்டமோ எது இருந்தாலும் சாப்பிட்டு கொண்டு போகலாது. மற்றது வந்து சுவிங்கம் வந்து நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிடலாம் உள்ளே. அதில் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் என்னென்று போட்டிருக்கணும். அப்படி நீங்கள் அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் ஃபைன் கொடுத்தே ஆகணும். நீங்கள் வேறு நாட்டிலேருந்து வந்தது எனக்கு அது தெரியாதுன்றதெல்லாம் சொல்லிடலாது. ஏனென்றால் அநேகமாக அனைத்து இடங்களையும் காட்சிப்படுத்தி இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாதுண்டு. ஸோ அதில் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் இங்கே ஃபைன் கட்ட வேண்டி வரும் கட்டாயம். மெட்ரோவில் பிரயாணம் செய்கிறதுன்ற வந்து துபாயை பொறுத்தவரை மிகவும் இலகுவான ஒன்று. துபாயில் டாக்ஸியில் நீங்கள் வருவீங்களா இருந்தால் டாக்ஸியில் வந்து மெட்ரோவோட நீங்கள் அதிக அளவான பணம் செலவழிக்க வேண்டி வரும் டாக்ஸியில் போயிருக்கேன். இதே நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணி போவீங்களா இருந்தால் டாக்ஸியோட ஒப்புற அளவில் பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச அளவில் வந்து நீங்கள் மெட்ரோவில் பிரயாணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நிறைய ஏரியாக்களையும் பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே நல்லா இருக்கும் மெட்ரோவில் பிரயாணம் செய்யறதுக்கு. ஏன்னா எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, டைமிங் வந்து மிஸ் ஆகாது. எப்போவுமே நாங்கள் நினைச்ச டைமுக்கு வந்து மெட்ரோவில் ஏறிட்டோம் வந்து அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு அந்த டைமில் போய் நிற்போம். அநேகமாக வந்து டைமிங் மிஸ் ஆகாது வந்து நாங்கள் மெட்ரோவில் பிரயாணம் செய்யறதுல. அப்படி பார்த்திங்கன்னா மெட்ரோ தான் வந்து துபாயிலேயே நாங்கள் பிரயாணம் செய்கிறதுக்கு இலகுவான ஒரு வழி வந்து மெட்ரோ. பஸ்ஸுகளில் ட்ரெயின்களில் மற்ற டாக்ஸியில் கூட நாங்கள் பிரயாணம் செய்யலாம். அதை விட எனக்கு பிடிச்சது வந்து மெட்ரோவில் பிரயாணம் செய்கிறது தான். அதோட இலகுவானதும் அதோட வந்து நாங்கள் எங்களுக்கு இணைச்ச மாதிரி இங்கே வந்து நீங்கள் மெட்ரோக்கு ட்ரெயின்லேருந்து வெளியில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் உடனே வழியால் போக மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை மணி தேவை மட்டும் இருந்தாலும் இதில் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் போகலாம். வெளியால் சாப்பாட வேண்டியது அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த அதில் இருந்து நீங்கள் உடனே சாப்பிட்டு அதில் இருந்துட்டும் போகலாம். ஸோ ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த மெட்ரோவில் பிரயாணம் செய்ய அந்த ஸ்டேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்த ட்ரெக், இதால் வந்து இப்போ இந்த நாங்கள் வந்த ட்ரெயினை நீங்கள் இதால் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ட்ரெயின் போகுது. ஓகே, இப்படித்தான் துபாயில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஏன் இங்கே ஒன்று இருக்குது. மெட்ரோவில் போகிறண்டா கூட மிக இலகுவான முறை வந்து இது. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் ஒரு காட்டன் எடுத்தீங்கண்டா ஓகே. அந்த மெட்ரோ மேப் வந்து ரெட் லைனும் க்ரீன் லைன் வந்து மேப் வந்து நார்மலாக கூகுளில் எல்லாமே இருக்குது. அந்த மேப்பை நீங்கள் எடுத்து கூட ஃபோனில் வச்சுருந்துட்டீங்கடா இன்னும் சோமாக இருக்குது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க எங்கே போகிறீங்கிறது அதில் இலகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வழியிறக்கையும் பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸிட் இருக்கும். அந்த நாலு எக்ஸிட்டில் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்றதை பார்த்து அதுக்குரிய எக்ஸிட்டால் வழியிறட்டிங்கடா இன்னும் இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நினைச்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.